மறைந்த திமுக தலைவரும் முன்னாள் தமிழக முதல்வருமான கருணாநிதிக்கு அறிவாலயத்துல சிலை திறக்கும் விழா நடைபெறுது. இதுல காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி, சோனியா காந்தி, ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, கேரள முதல்வர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் பங்கேற்கிறாங்க. வருகிற 2019 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ், திமுக மற்றும் மக்கள் நீதி மய்யம் ஆகிய கட்சிகளின் கூட்டணி அமையப்போவதா செய்திகள் வெளியாச்சு. இதுக்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமா நடிகர் கமல்ஹாசன் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதில், மக்கள் நீதி மய்யம் உறுப்பினர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் நான் அரசியல் வந்த காரணத்தை நாம் உணர்வோம். அது குறுகிய ஆதாயங்களுக்காக இல்லை, வதந்திகளை நம்ப வேண்டாம். மிரண்டு போனவர்களுடைய தந்திர விளையாட்டு இது. உந்தப்பட்டா தனித்து நிற்போம், நாளை நமதே அப்படின்னு அந்த பதிவில் கமல்ஹாசன் குறிப்பிட்டிருக்காரு. இப்படி இருக்கும்போது கட்சி சார்ந்த சில நிகழ்ச்சிகளுக்கு ஏற்கனவே நேரம் ஒதுக்கி மதுரை போறதால கருணாநிதி சிலை திறப்பு விழாவில் கமல்ஹாசன் கலந்துக்கல அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதையடுத்து மதுரையில் கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளை முடிச்சுக்கிட்டு நாளை மீண்டும் சென்னை திரும்புகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டெர்லைட் விவகாரத்தில் தமிழக அரசு அழுத்தமான முடிவு எடுக்கணும் அப்படின்னு கமல்ஹாசன் தெரிவிச்சிருக்காரு. இதனிடையே நடிகர் ரஜினிகாந்த் இந்த விழாவில் பங்கேற்பதா தகவல் வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசனுடைய இந்த ட்வீட் மிகப்பெரிய சலசலப்பு உண்டாக்கி இருந்துச்சு. இந்த ட்வீட் மூலயமா கமல்ஹாசன் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது மக்கள் நீதி மய்ய கட்சியுடைய தொண்டர்களுக்கு கூட புரியல அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்கள் பகிரப்பட்டுச்சு. இருந்தாலும் அது காங்கிரஸ் குறிப்பிட்டு தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் கலைஞர் கருணாநிதியுடைய சிலை திறப்பு விழாவுக்கு கமல் போக முடியல அப்படிங்கிற விஷயமும் அரசியல் வட்டாரத்தில் ஒரு சலசலப்பு உண்டாக்கியிருக்கு. இதை பற்றின உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஃப்ரூட் மிக்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.